வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஃபுல் சமையல் சேனலில் ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி போன வாரம் எலிமினேஷன் டாஸ்கில் நம்ம வின்னி பண்ண காண்ட்வி அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காண்ட்விங்கிறது ஒரு குஜராத்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது இதை வின்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எப்படி வந்ததுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த கான்வி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை இதை எப்படி செய்யணும்னு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போமா முதல்ல கான்வி பண்ணுறதுக்கு நம்ம மோர் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மி விஸ்க் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுக்கணும் பட் ஈஸியாக பண்ணுங்கிறனால நான் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் விஸ்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்குவோம் எந்த கப்பில் வந்து நம்ம கடலை மாவு மெஷர் பண்ணோமோ அதே இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அடித்து வச்சுருந்தோம் மோரை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறோமோ அதில் ரெண்டு பங்குக்கு மோர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த கடலை மாவு மிக்சரை அது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும் ஏன்னா கொஞ்சம் விட்டோன்னா கடலை மாவு கட்டி கட்டி ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் கைவிடாமல் நல்லா ஒன்று சேர்த்து கிண்டிக்கிட்டே வாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு இந்த களிலாம் சாப்பிடுவோம் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த நல்லா கரெக்டான இதுக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் இது மாதிரி கைவிடாமல் அதை சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா திக்காக அந்த களி மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போது ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிக்கோங்க அந்த நெய் நெய் தடவின பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்குற அந்த கடலை மாவு மிக்சரை வந்து இதில் வந்து சேர்க்கணும் இதை நல்லா தடவி எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கடலை மாவை இதில் அப்படியே ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃப்ளாட்டாக இதை வந்து தட்டி விடணும் ஒரு கரண்டியோ ஒரு ஃப்ளாட்டான கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இது மாதிரி நல்லா ஒன்று போல் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள் இல்லாட்டி பிஞ்சிரும் இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்படியே இதை ஆறட்டும் இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு தொக்கு பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு கடாய சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள் சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவோட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதான் ஒவ்வொரு லேயருக்கும் நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு எள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிய விடுங்க இந்த தாளிப்பை வந்து நம்ம கடைசியில் தான் அது அதில் மேலே சேர்க்கணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஒரு தோசை கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ வந்து இதை நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோ அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அசம்பிள் பண்ணலாம் ஒரு பிளேட்டில் ஒரு ஒரு கான்வியில் வைங்க மேலே நம்ம தக்காளி தொக்கை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் துருவளும் மல்லி இலையும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங் வைங்க இன்னொரு காண்விய லேயரை வைங்க திரும்ப அதே மாதிரி தக்காளி தொக்கு தேங்காய் இது மாதிரியே ஒரு நாலு லேயர் இது போல் செஞ்சு ஒன்று மேலே ஒன்றா அடிக்கோங்க ஆக்சுவலாக இதை வந்து ரோல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க பட் அன்றைக்கி வினி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லசாக்னே மாதிரி இதை லேயர் லேயராக செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன் இது மேலே நம்மளோட தாளிப்பெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க சுவையான காண்வி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி வந்தனே கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் மாஸ்டர் ஷெஃப் ரெசிபீஸ்க்கும் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கும் டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க